தங்களது மகன் மத்திய அமைச்சராக பதவியேற்றுள்ள போதிலும் சொந்த கிராமத்திலேயே விவசாயம் செய்து கொண்டு தொடர்ந்து எளிமையாக வாழ்ந்து வருகின்றனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகனின் பெற்றோர். எளிமையும் கடின உழைப்பும் தான் அவர்களது மகனை மத்திய அமைச்சராக்கியிருக்கிறது. இது பற்றிய ஒரு தொகுப்பு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே உள்ள கோனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் எல் முருகன். பள்ளிப்படிப்பை உள்ளூரில் முடித்த இவர் சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்து எம்எல் முதுநிலை சட்டப்படிப்பை முடித்து பின்னர் சட்டத்துறையில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். பொதுமக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தாலும் அரசியல் ஆர்வத்தாலும் பிஜேபியில் இணைந்த எல் முருகன் தேசிய ஷெட்யூல்டு வகுப்பு ஆணையத்தின் துணைத் தலைவர் மற்றும் பிஜேபி மாநில தலைவர் போன்ற பொறுப்புகளை வகித்தார். இவரது அயராத உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் மீன்வளம், பால்வளம், கால்நடை பராமரிப்பு துறைகளின் இணையமைச்சராக பதவியேற்றார். எல் முருகனின் மனைவி மற்றும் இரு மகன்கள் சென்னையில் வசித்து வரும் நிலையில் அவரது தந்தை லோகநாதன், தாயார் வரதம்மாள் ஆகியோர் எவ்வித ஆடம்பரமும் இன்றி தொடர்ந்து சொந்த கிராமத்திலேயே விவசாயத்தை பார்த்துக் கொண்டு எளிமையாக வாழ்ந்து வருகின்றனர். தங்களது மகன் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தாலும் தாங்கள் தொடர்ந்து கோனூர் கிராமத்திலேயே விவசாய வேலைகளை செய்து கொண்டிருக்கப் போவதாக கூறுகின்றனர். எங்கு பயணப்படுகி வைக்க கொஞ்சம் முயற்சியோட படிக்க வச்சாங்க. அவரு அந்த அளவுக்கு திறமையில படிச்சு வேலைக்கு போனாரு. கட்சியில சேர்ந்தாருங்க. கட்சியில சேர்ந்தோன்னு ஒரு இன்னைக்கு ஒரு அமைச்சராக ஆயிட்டாருங்க. நமக்கு ரொம்ப பெருமைங்க. மக்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு பையனை படிக்க வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு கோனூர்ல ஒரு பையன் நல்ல பையனா இருக்காங்க. அதனால எல்லாம் ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. நல்ல முறையில் கவர்மெண்ட் சொல்லுதான் படிச்சு வச்சேன். படிச்சு வச்சது அப்புறம் அப்படி அப்படியே படிப்படியே படிச்சுட்டு வச்சாங்க. மந்திரி இருந்தா டெல்லிக்கு போயிட்டாங்க. கட்சியினுடைய ஒரு தலைவரானார் மாநிலத்துக்கு, அதுக்கப்புறம் இப்போ டெல்லிக்கு போய் மந்திரியா இருக்கிறாரு. எப்படி நீங்க ஒரு மகன் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாருங்கிறத எப்படி நீங்க பாக்குறீங்க? நாங்க சரிமா நல்லா இருக்குது, பெருமையா தான் இருக்குது. சிறு வயதிலிருந்தே படிப்பில் ஆர்வமாக இருந்ததுடன் சமூக சேவையிலும் எல் முருகன் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாக அவரது உறவினர் மற்றும் நண்பர்கள் கூறுகின்றனர். முருகன் வந்து என்னோட தம்பி, அவர் நல்லா படித்தாரு. இப்போ மத்திய அமைச்சர் ஆகிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து நல்ல ஒழுக்கமும் நல்லா படிப்பாரு. நான் எல்லாரோடையும் அன்பாக பழகுவார். அவர் நல்ல குணத்துக்கு அவருடைய முன்னேற்றமே காரணம். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவரோட கல்லூரி தோழர். அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வமாக படித்தார். தன்னை வளர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் மிக கடுமையான உழைப்பாளி. உணர்வுபூர்வமாக அந்த கட்சியில் செயல்பட்டதுனால தான் அவர் மேலே கட்சியில் வளர்ந்ததாக நான் கருதுகிறேன். அதுக்கப்புறம் இப்போ மத்திய இணையமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து அவரோட கடுமையான உழைப்பு தான். அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது, அதை வழக்கினா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய ஏழைகளுக்கெல்லாம் வந்து இலவசமாக செஞ்சு கொடுத்துருக்காரு. இனிமேலும் நல்லா மக்களுக்காக உழைப்பாரு. தமிழகத்துக்கு அவர் மத்திய நியமனம் நியமிக்கப்பட்டது வந்து மிகப்பெரிய பரிசாதான கருதுறேன். மகன் மத்திய அமைச்சரான நிலையிலும் தொடர்ந்து கிராமத்திலேயே தங்கி அன்றாட விவசாய பணிகளை செய்து வரும் எல் முருகனின் பெற்றோரது வாழ்க்கை வருங்காலத்தில் எளிமையின் உதாரணமாக திகழும் என்றால் மிகையல்ல.